ஹலோ வியூவர்ஸ், மனுஷங்க இந்த உலகத்தை செயற்கையாக எவ்வளோ அழகாக மாற்றினாலும் இயற்கையாகவே அழகாக இருக்கிற இடங்களை மாதிரி மாற்ற முடியாது. இதே மாதிரி இந்த உலகத்தில் இயற்கையாக அழகாக இருக்கிற 10 இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்த பிடிச்சிருக்கிறது தி ஃபேரி பூல்ஸ். இது வந்து ஸ்காட்லாண்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி எப்பயுமே வத்தாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த தண்ணி பெரிய மலைகளில் இருந்து வர்றதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, அதனால் நிறைய டூரிஸ்ட் இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்காகவே போவாங்களாம். நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்த பிடிச்சிருக்கிறது கிராண்ட் கேனன் நேஷ்னல் பார்க். இது யூஎஸ்ஏல லொக்கேட் ஆகிருக்கு. நேஷ்னல் பார்க்குன்னு பேர் இருக்கிறதுனால யாரும் பார்க்குன்னு நினைக்க வேணாம். இந்த இடமே ஃபுல்லாக மலைகளால் சுற்றி இருக்கான். இந்த இடம் மவுண்டன் கிளைம்பிங்க்கு ஏற்ற இடமா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ உங்கள் யாருக்காவது மவுண்டன் கிளைம்பிங் மாதிரி அட்வென்ச்சர் பிடிக்கும்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகளுக்கு கீழே பெரிய நதி ஒன்று ஓடுறதுனால போட்டிங்க்கும் பர்மிஷன் இருக்கான். நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்த பிடிச்சிருக்கிறது சலார் டே ஹியூனி. இது பொலிவியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா நம்ம காடு, பாலைவனம், பனிமலை இது எல்லாத்தையுமே வேறு வேறு ஸ்டேட்டில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா மறக்காமல் சலாடே ஹியூனிக்கு உடனே கிளம்பி போங்க. நம்ம லிஸ்ட்டில் 7வது இடத்த பிடிச்சிருக்கிறது மேச்சு பிக்கோ. இது ஒரு ஹைட்டான மலை. இது பேரூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மலை உலகத்தில் ஒரு அதிசயம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதோட ஹைட் பார்த்தோன்னா கடல் மட்டத்தில் இருந்து 2400 மீட்டர் ஹைட்டில் இருக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்திரன் படத்தில் வர கிளிமஞ்சாரோ பாட்டு வந்து இந்த மலையில் தான் எடுத்தாங்களாம். நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்த பிடிச்சிருக்கிறது ரெயின்போ மவுண்டன். இந்த மலை சைனாவில் லொக்கேட் ஆகிருக்கு. எல்லா ஊர்லேயுமே மலைகள் பிளாக் கலரில், ப்ரௌன் கலரில், ரெட் கலரில், அப்புறம் கிரே கலரில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சைனாவில் ஒரு இடத்துல மலைகள் எல்லாம் ரெயின்போ கலரில் இருக்குதாங்க. வானவில் வந்து இந்த மலைகள் மேலே பட்டதுனால தான் மலைகள் வானவில் கலரில் இருக்குதுன்னு ஊர் ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது கேப்படோக்கியா. இந்த இடம் டர்க்கியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா நம்ம வீடெல்லாம் சிமெண்ட்டில் செங்கலில் கட்டி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பாறைகளை செதுக்கி அதை வீடாக கட்டியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹாட் ஏர் பலூன் ரொம்பவே ஃபேமஸாக, அதனால் இந்த இடத்த ஹாட் ஏர் பலூன் பார்க் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஒயிட் ஹெவன் பீச். இந்த பீச் ஆஸ்திரேலியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடம் பார்க்க ஐலாண்ட் மாதிரியே இருக்குமாங்க. இந்த பீச்சில் தண்ணி வேறு வேறு கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குமா. இந்த இடத்துல ஒரு பெரிய மலை ஒன்று இருக்காங்க. அந்த மலையிலேருந்து இந்த பீச்சை பார்க்கும்போது அதோடய ஃபீலே வேறு லெவலில் இருக்குமா.
நம்ம லிஸ்டில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஹுவாக்காச்சினா. இந்த இடம் பேரூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம எல்லாருமே டூருக்கு போகும்போது நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும்னு நினச்சி தான் போவோம். ஆனால் இங்கே ஒரு ஹோட்டலில் தங்குறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட்டாக வருவாங்களாம். இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, இந்த ஹோட்டல்லே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா இந்த ஹோட்டல் ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடமே சைலண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய விஐபிங்களுக்கு பிடிச்ச இடமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குமா. நம்ம லிஸ்ட்டில் முதலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது பிலிட்டிவ்ஸ் லேக்ஸ் நேஷ்னல் பார்க். இது குரோட்டியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம் இது தான். இந்த பார்க் ஃபுல்லாக ஒரு காடு. ஆனால் இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சூப்பரான லைட் ப்ளூ கலரில் ஒரு நதி ஒன்று ஓடுது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகள் இந்த இடத்த இன்னும் அழகாக்குது. பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 இடத்துல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.